நமது நாட்டில் கோயில்களும் வழிபாடுகளும் பக்தியும் முக்கியத்துவம் உள்ளதாக கருதப்படுகிறது. இறைபக்தி தான் எளிமையானது என கூறப்படுகிறது. பக்தியின் மூலம் ஒருவர் ஞானமடைய முடியுமா? பக்திங்கிறது வந்து எல்லா விதமான மதங்கள்லையுமே பக்தி ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் இடத்த பெறுது. இந்த பக்தியின் மூலமாக தான் நிறைய பேர் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் பக்தியினுடைய ஒரு பங்களிப்பு வந்து இந்த ஞான உலகத்துக்கு ஆன்மீக உலகத்துக்கு ரொம்ப இன்றியமையாத தான் இருக்குது. பக்தி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் இறைவன் சொல்லி ஒரு நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிடுறோம். அந்த இறைவன் வந்து நமக்கு உதவி பண்ணுறதாக நம்ம நினைக்கிறோம். இந்த இறைவன்கிட்ட நம்முடைய பிரார்த்தனை வைக்கிறோம். இறைவன் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறதாக நம்ம கருதுகிறோம். ஆனால் அந்த பக்தியினுடைய முடிவாக என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால் சரணாகதின்னு சொல்லி ஒன்று சொல்லப்படும். அந்த சரணாகதிங்கிறது அதுதான் பக்தியினுடைய உச்சமான நிலை. அந்த சரணாகதிங்கிற நிலையில் என்ன நிகழுதுன்னு சொன்னால் நம்ம எல்லா பொறுப்பையும் இறைவன் கையில் ஒப்படைச்சிடும். இறைவன் கையில் நம்ம பொறுப்பை ஒப்படைச்சிட்டதுனால நமக்கு எந்த பொறுப்புமே இல்லாத நிலைக்கு நம்ம போயிடும். அப்போ நம்மளை வந்து பொறுப்பற்ற நிலைக்கு நம்மளை கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? பொறுப்பு எல்லாம் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடும். இதுதான் பக்தியினுடைய அம்சம். இப்போ நம்மளுடைய அணுகுமுறையில் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் பொறுப்பு எதையுமே எடுத்துக்கிறது இல்லை, யார்கிட்டையும் ஒப்படைக்கிறது இல்லை. ஏன்னா நாமளே பொறுப்பை எடுத்துக்கிறது இல்லை. அங்கே இறைவனுங்கிற பேரை சொல்லி நம்ம பொறுப்பெல்லாம் கைவிட்டுறோம். இங்கே நம்ம பொறுப்பு எடுக்கிறதுல பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி பொறுப்பை கைவிட்டுறோம். மொத்தத்தில் பொறுப்பை கைவிடுறதுனால தான் ஒரு முக்தி நிலைக்கு விடுதலை நிலைக்கு வழி கொடுக்குது. அதனால் அது ரெண்டும் ஒரே அடிப்படையில் தான் இருக்குது. அங்கே நம்பிக்கை அடிப்படையில் நம்முடைய பொறுப்புகளை கைவிடுறோம். இங்கே வந்து நம்முடைய அறிவு, நம்முடைய ஆய்வு இதனுடைய அடிப்படையில் நம்முடைய பொறுப்பை கைவிடுறோம். நான் பொறுப்பை கைவிடும் பொழுது விளைவு ஒன்று தான், ரெண்டு இடத்துலையுமே முக்தி கிடைக்கும், ரெண்டு இடத்துலையுமே விடுதலை கிடைக்குது. அதனால் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. இப்போ அந்த காலத்தில் வந்து அறிவியல் வளர்ச்சிகள் ரொம்ப குறைஞ்ச நேரம். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நம்பிக்கை தான் முக்கியத்துவமாக ஒன்று வந்து நம்ம விளக்கி சொல்லி யாருக்கும் புரிய வைக்க முடியாது. இப்படி நம்பு நீர் சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கையின் உச்ச நிலைக்கு அவங்க சுலபமாக வந்துட்டாங்க. ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் எல்லாத்தையுமே கேள்வி கேட்டு புரியக்கூடிய அளவில் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி உள்ள நேரம். இந்த நிலையில் வந்து நம்ம வந்து இந்த நம்புன்னு சொல்லி சொன்னால் எல்லோரும் அந்த நம்பிக்கைக்கு வர முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அறிவியல் ரீதியான கண்ணோட்டத்தில் வரும்பொழுது இது எல்லாராலையும் இந்த இடத்துக்கு வர முடியும். ரெண்டாவது நம்ம பார்த்துட்டோம்னாலுமே கூட அந்த காலத்தில் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுதும் கூட நம்பிக்கை அடிப்படைகளில் வந்த பக்தியை பார்க்கும்பொழுது பக்தியில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே ஞானம் அடைஞ்சிட்டாங்களான்னு சொல்லி பார்த்தா அது எத்தனையோ ஒரு கோடியில் ஒருத்தர் தான் அந்த மாதிரி ஞானம் அடைய முடியும். யாரோ கோடியில் ஒருத்தர் தான் சரணாகதி அடைஞ்சு விடுதலை அடைய முடியும். ஆனால் அந்த அறிவியல் ரீதியான இது பண்ணும்பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே முயற்சி பண்ணுறவங்க அத்தனை பேருமே கூட இந்த விடுதலை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எல்லாமே அறிவியலுங்கிறது வந்து ஒரு அறிவுபூர்வமானது, எல்லாருக்கும் இயற்கையாகவும் எளிதாகவும் இருக்குது. இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லி தெரியாமல் செய்கிறதில்ல, தெரிஞ்சே நம்ம செய்கிறோம். அங்கே வந்து கண்ணை மூடிட்டு போகிறோம், கண்ணை மூடிட்டு போனால் சரியாக போய் சேர்ந்தாலும் சேரலாம், சேராமல் போனாலும் போயிடலாம். இங்கே வந்து கண்ணை திறந்து போகிறோம், அதனால் நம்ம சரியாக சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடும்.